இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வயிற்றுப்போக்கை உடனடியா நிப்பாட்டுறதுக்கு ஏதோ ஹோம் ரெமெடி இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு தடவை மட்டும் குடிச்சாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான வயிற்றுப்போக்கு வந்து உடனே சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல வந்து நின்றோம். இது வந்து எனக்கு பர்சனலாவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இதை நான் கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டுட்டு நான் ட்ரை பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரிசல்ட், வேற எதுவுமே நான் வந்து ஃபாலோ பண்ணல, இதை மட்டும் ஒரே ஒரு தடவை நான் குடிச்சேன், இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா கேட்டுச்சு. வயிற்றுப்போக்கு அப்படின்னா இப்ப இருக்க சம்மர் டைம்ல நிறைய பேத்துக்கு இந்த வயிற்றுப்போக்கு வந்து இருக்கு. சோ ஒரு சிலருக்கு உஷ்ணம் அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்ட உடனே வந்து அடுத்த நாள் வந்து இந்த வயிற்றுப்போக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சம்மர் டைம்னால மாம்பழம் வந்து நீங்க நிறைய சாப்பிட்டிருக்கலாம், இல்ல சிக்கன் வந்து நிறைய சாப்பிட்டிருக்கலாம், இல்ல வெயில்ல வந்து நல்லா சுத்திட்டு தண்ணி வந்து நல்லா குடிக்காம இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு வலிச்சு வலிச்சு சோ பெரட்டி நம்ம அரிசி மாவு வந்து போன மாதிரி அவங்களுக்கு வந்து மலம் வந்து போகும். சோ அப்போ வந்து அந்த வயிற்று வலியோட சேர்ந்து வரக்கூடிய வயிற்றுப்போக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 4 தடவை ஒரு சிலருக்கு போகும், 6 தடவை போகும், இல்ல உள்ள பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் கூட வெளியில வர முடியாத அளவுக்கு கூட அந்த வயிற்றுப்போக்கு வந்து இருக்கும். சோ அப்படி கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கவங்க இப்ப நான் உங்களுக்கான ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்றேன். இதை வந்து அப்படியே வந்து காலையில வெறு வயிற்றுல ஃபாலோ பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு வயிற்றுப்போக்கு எப்ப வந்து போச்சோ போய் முடிக்கவுமே வந்து இந்த ஹோம் ரெமெடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பசு நெய் வந்து நீங்க ஊத்திக்கோங்க. சோ அது கூட 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சோ இப்ப நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து ஒரு நபருக்கு ஒரு வேலைக்கானவர். சோ அதனால 1/2 ஸ்பூன் வந்து நெய்யும் 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு இதை நல்லா பொன்னிறமா வர மாதிரி வறுத்து எடுத்துருங்க. சோ இதை வறுத்து எடுத்ததை இப்ப நம்ம வந்து பொடியாக்கணும். இப்படி பொடியாக்குறதுக்கு நான் வந்து அம்மியை யூஸ் பண்ணி அரைச்சு பொடியாக்கிக்கிறேன். நீங்க சின்ன உரல் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கூட இடிச்சு வந்து பொடியாக்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நல்ல நைஸா பவுடர் மாதிரி பொடியாக்கி இந்த 1 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கோங்க. சோ இதை எடுத்துட்டு அடுத்ததா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், அதாவது ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து வீட்டுல நம்ம வந்து செஞ்ச தயிரா இருக்கணும், கடையில பாக்கெட்ல விக்கிற தயிர் வந்து நீங்க வாங்காதீங்க, அது வந்து கம்ப்ளீட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. சோ 2 கரண்டி வந்து எடுத்து இதை மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சோ சேர்த்துக்கிட்டு அதுல நம்ம அடிச்சு வச்சிருக்க இந்த தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட அடுத்து என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சோ இது மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 200 ml வரும், அதாவது தண்ணியும் தயிரும் சேர்ந்து மோராக்குன்னு எல்லா கலவையும் சேர்த்து ஒரு 200 ml வரும். இதை வந்து ஒரு டம்ளர்ல நம்ம வந்து ஊத்திக்கலாம். சோ இதுதான் நமக்கு தேவையான வயிற்றுப்போக்கை நிப்பாட்டக்கூடிய ஹோம் ரெமெடி. இது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும், உங்க உடல் எவ்வளவு சூடா இருந்தாலும் இது வந்து தணிக்கும். வயிற்றுப்போக்க சட்டுன்னு இதை குடிச்சதுமே வந்து அடுத்து நீங்க மோஷன் போறது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். சோ இதை வந்து அப்படியே வந்து நீங்க குடிச்சிடலாம். உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்க மோஷன் வந்து இது மூலமா வந்து உங்களுக்கு கட்டுப்படும். சோ அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், உடலுக்கு வந்து தெம்பு கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் கூட இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. சோ வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த மோர். பால் அல்லது மோர் இது எது உடலுக்கு சிறந்தது அப்படின்னு கூட லேட்டஸ்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.